அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. தௌஹீதுடைய விளக்கத்தையும் முழுதாக ஆராய வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டும். வேறென்ன வேலை செய்ய? தொழிலுக்கு போகிறோம். சென்று வந்த பிறகு ஆராய்ச்சி செய்வது, அல்லது போகும் நேரத்திலேயே பாதையில் செல்லும்போது ஆராய்வதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன. செல்லும் நேரத்தில் நல்ல மனம் வீசும், அசுத்தமான மனம் வீசும், இதை பற்றி ஆராயலாம். ஏன் இப்படி வந்தது என இப்படி ஆராயும் நேரத்தில் மக்களுக்கு தௌஹீதுடைய நிலை தன்னிலே தானாக உண்டாகும். அதாவது முக்கியமாக இயற்கையை பற்றி சிந்தியுங்கள். உதாரணமாக கலிமாவை சொல்லும் நேரத்தில் லா இலா இலாஹ் இல்லை என்றே சொல்லிவிடுகின்றோம். லா இல்லை என்று சொன்னால் நாங்கள் நினைத்தது போல ஒரு பொருளை வைத்து கொண்டு வணங்குவது, அல்லது எண்ணங்களை வைத்து கொண்டு வணங்குவது, இறைவனை ஆகாயத்தில் வைத்து கொண்டு வணங்குவது, பள்ளிக்குள்ளே வைத்து கொண்டு வணங்குவது, அல்லது ஒரு மரத்தை வணங்குவது, ஒரு மனிதனை இலாகாக கடவுளாக நினைத்து வணங்குவது. இப்படியான இலாகுகள் இல்லை. இல்லல்லா பரிபூர்ணமாக எல்லாமாக வந்திருக்கின்ற எதை எதை நாங்கள் இல்லை என நினைக்கிறோமோ, இது கடவுள் இல்லை, இது இறைவன் இல்லை என எதை எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து நாங்கள் நினைக்கும் நேரத்தில்தான் இல்லல்லா என்பது பூரணமாகின்றது. அதுதான் அது. பெரியார் சொன்னாலும் சரி, ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லை என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இல்லை என்று சொல்வது மடமை, மாயையாக ஆகிவிடும். சங்கைமிகு ஷேகநாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அ சையீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் 2002 ஆண்டு இந்திய விஜயத்தில் சென்னை மாதக் கூட்டத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவில் இருந்து.